எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி ரெண்டு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். இப்போ நல்லா சீசனாக இருக்கிறதுனால நல்லா ஸ்வீட்டாகவும் வருது வாட்டர் மெலன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி லஸ்ஸி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு டீசீடட் வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே டீசீடட் தான், ஏன்னா சீட்ஸோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் லஸ்ஸி கசக்கும். ஸோ சீட்ஸ் எடுத்துடுங்க. அடுத்தது 1 கப் ஃபுல் ஃபேட் கர்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் லோ ஃபேட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 to 5 டீஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வாட்டர் மெலனும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சங்க்ஸ் வாட்டர் மெலன் இருந்தனாலும் பரவாயில்ல, இந்த லஸ்ஸி குடிக்கும்போது சங்க்ஸ் வந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் சங்க்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து எடுக்கலை. ஸோ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கார்னிஷ்காக. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் மேலே மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷிங்கான வாட்டர் மெலன் லஸ்ஸி கூட ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வாட்டர் மெலன் மொஹிட்டோ செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு அதே டீசீடட் வாட்டர் மெலன் கொஞ்சம் சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லெமன் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 to 5 மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 மின்ட் லீஃப் வந்து கார்னிஷ்காக வச்சுக்கிட்டேன், மற்ற மின்ட் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஒரு க்ரஷர் வச்சு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரஃப்லி க்ரஷ் பண்ணாலே போதும், மிக்சியில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ரஷ் பண்ணிட்டால் அதோடய ஜூஸ் நல்லா வெளியே வந்துடும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்தது 7 பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம வாட்டர் மெலன் மொஹிட்டோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆரிஃபா. அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.